Hello friends, welcome to Munira's kitchen. இப்ப பருப்பு சாதம் அதாவது பருப்பு சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப 2 கப் பொன்னி அரிசி எடுத்துக்கிறேன் நான். இங்க பாஸ்மதி ரைஸ் எடுக்கலாம், பின்ன ஜீரக சம்பா ரைஸ் எடுக்கலாம். நான் இங்க பொன்னி தான் எடுத்துக்கிறேன். 2 கப் பொன்னி அரிசி எடுத்துக்கங்க. அதுக்கு 2 கப்புக்கு 1 கப் மசூர் தால், மசூர் தால் இல்லாட்டி துவரம் பருப்பு எடுக்கலாம். ஒரு கப் எடுக்கலாம். போய் நல்லா கழுவி ஒரு 15 மினிட்ஸ் 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கங்க. ஒரு 15 நிமிஷம் அதை ஊற வைங்க. சுத்தமான தண்ணியில் அது ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 2 தக்காளி இது மாதிரி வெட்டி அறுத்து வச்சுக்கோங்க. பின்ன ஒரு 5 பச்சை மிளகு நீட்டத்தில் இந்த மாதிரி கீறி விட்டுக்குங்க. 6-7 பூண்டு இந்த மாதிரி நீட்டமாக அறுத்து வச்சுங்க. ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கடுகு நல்லா பொட்டிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு உளுத்தம் பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன 1/2 ஸ்பூன் சீரகம் குமின் சீடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 வரமிளகு இந்த மாதிரி பாதி பாதி கிள்ளி வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா போட்டு வதக்குங்க. சின்ன தீயில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்தோட கலரெலாம் நல்லா மாறணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு பச்சை மணமெல்லாம் மாறணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க தக்காளி அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா மசியணும். அதுக்கு வேண்டி நல்லா சால்ட் ஆட் பண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி விட்டுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதை எவ்வளோக்கு வதக்குறோமோ அவ்வளோக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இது வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகும் வரமிளகு சேர்த்ததுனால 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் சொன்னாக்கா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மணமாக இருக்கிறதுக்கு வேண்டி 1/2 ஸ்பூன் நெய். பின்ன அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 1/2 ஸ்பூன் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கி ஆச்சது. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து அதுக்குள்ளே கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் பொன்னி அரிசி எடுத்துக்கிறேன். 1 கப் பொன்னி அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு. அப்போ நான் 2 கப் எடுத்த காரணம் 4 கப் தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பருப்புக்கு அளவு எடுக்க வேண்டாம், அரிசிக்கு மாத்திரம் அளவு எடுத்தால் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஊற வச்சுக்கிற அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம்ல அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு அந்த கேஸ் வந்த பிறகு வெயிட் போட்டுருங்க. 1 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. மற்ற அரிசிக்கு வேவர் சமயம் மாறும். ஆனால் பொன்னி அரிசிக்கு 1 விசில் வச்சா கரெக்டாகிட்டு அது வேகும். இப்போ கேஸ் எல்லாம் வந்தால் விட்டாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம்.
பார்த்தீங்களா கரெக்டாக சோறு வெந்திருக்குது. பருப்பு சோறு ரெடி ஆயாச்சு. உதிரி உதிரியாக இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். சிலவங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவாங்க. எனக்கு உதிரியாக தான் வேணும், அது காரணம் நான் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி தான் ஊற்றினேன். சோறு நல்லா சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தோம், இப்போ அந்த 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல இஷ்டமுள்ள இது வெரைட்டி சாப்பாடு இது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நமக்கு லஞ்சுக்கு அனுப்புறதுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷு. இதுக்கு சைட் டிஷ் ஒன்றும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.